ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பதினாறாம் தேதி பிளவாண்டு ஆடி முப்பத்தி ஓராம் நாள் நவமி இன்றைக்கு காலை ஏழு நாற்பது முதல் நாளை அதிகாலை ஏழு முப்பத்தி ஏழு வரை இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு புதன் சுக்ரன் இந்த ஓரைகளில் இரவு எட்டு டு ஒன்பது சிவபெருமானை தரிசனம் செய்வதும் ஒன்பது மணிக்கு மேல் பள்ளி அறை பூஜை பார்ப்பதும் மிகப்பெரிய விசேஷம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஏழு முப்பத்தி ஒன்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தெட்டு வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி எட்டு வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் யாருடனும் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கரன் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்றனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மேகராசி என்பவர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதைப் போல எந்த இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் அது வந்து ஒரு மேஷ ராசி ஒரு மேடான ராசியாக இருந்தாலும் தன் இஷ்டத்துக்கு அவர்கள் மற்றவர்களை புரிந்து வைத்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கும் தன்னை யார் என்று புரிய வைத்து விடுவார்கள் இதுதான் மேஷராசியோட குணாதிசயம் ரிஷபராசி என்பர்களே விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் மாணவர்களுக்கு தேர்வுகளின் மீது இருந்த கவலைகள் குறையும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு மறைமுகமாக கிடைக்கும் சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஐந்து கிருத்திகை மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறைகின்றனால் மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மிதுன ராசி என்பர்களே தன வரவுகள் சாதகமாக அமையும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் மனை தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும் விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை தெற்கு எண் இரண்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் புதுவிதமான நாள் அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நாள் கடகராசி என்பர்களே உடன் பிறந்தவர்களிடம் பேசும் நிதானம் வேண்டும் புதிய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் மறைமுகமான முயற்சிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் திசை வடக்கு எண் ஒன்று புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே காலம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடிவடையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் அனுபவம் உண்டாகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் மூன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இன்று தீரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சுப செய்திகள் பெறுவீர்கள் சகோதர சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் தொடர்பான வேலை விஷயங்களில் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திசை தென்மேற்கு என் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சமான ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வியாபார இடத்தை மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தேவையில்லாத சிந்தனைகள் மற்றும் கனவுகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் அரசு மூலமாக நடைபெற வேண்டிய காரியங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் அனுபவம் உண்டாகும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் விருச்சிக ராசி என்பர்களே புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை மேம்படும் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் உறவினர்கள் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் குறிப்பாக இந்த ராசி அன்பர்கள் இப்போ உங்களுடைய மனது கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த ராசி அன்பர்கள் இந்த டீனேஜ் பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இந்த காதல் வயப்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு வருதுன்னு பார்த்தோம்னா இந்த சோஷியல் ஆப் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றைக்கு விரிவடைஞ்சதோ அதில் சாதகங்களும் இருக்குது பாதகங்களும் இருக்குது இப்போ நிறைய அந்த ஆப்பெலாம் வருது இல்லையா அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சாதனங்களின் மூலம் சில பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இவர்கள் இதெல்லாம் வந்து அளவோடு பயன்படுத்தணும் இதற்கு வந்து நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது அதில் தீயதெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த பெற்றோர்கள் பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி எடுத்து சொல்லுகிற காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் நல்ல மாதிரியாக வளரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது இதை ஏன் சொல்கிறேன்னா குறிப்பாக விருச்சகராசி என்பர்கள் இப்பொழுது தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு பின்னி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இது மாதிரி ஆப்பெல்லாம் பயன்படுத்தி யாரு உடனாவது ஒரு நண்பர்களாகி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு ஒரு போக்கா சொல்றேன் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது கல்யாண வயசில் பெண் குழந்தைகள் இருக்குது ஆண் குழந்தைகள் இருக்குன்னா அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் வரன் தேடுவது அவசியம் அதை விட்டுட்டு உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பேரண்ட்ஸு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் அதெல்லாம் தவறுதலாக போய் முடிகிறது ஒரு நைன்டி பர்சன்ட்டான ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் தான் காரணம் ஒரு ஆணித்தனமாக சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு உளவியல் ரகசியமும் இருக்குது உளவியல் தத்துவமும் இருக்குது என்ன சார் உளவியல் ரகசியம் அப்படின்னா பெண் பிள்ளைய திருமணம் செய்து கொடுத்துட்டா அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளைகளிடம் தேவையில்லாமல் உன் வாழ்க்கை எப்படி போகிறது என்ன நடக்கிறது இது மாதிரிலாம் டெய்லியும் கொஷின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய அம்மாக்கள் தேவையில்லாமல் அவர்களை கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த கொஷின் பண்ணுற வேலையில்தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அவர்களை அவர்களாக வாழவிட்டால் இந்த பிரிவு என்பது ஏற்படாது மன முறிவு ஏற்படாது பிரச்சனைகள் வராது நிம்மதி நிலைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யார்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னா பரிகாரத்தில் சொல்யூஷன் கிடைக்காது சொல்யூஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட் அதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துகிறீங்களா நெகட்டிவாக பயன்படுத்துகிறீங்களா என்பதில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகள் நல்ல பலன்களை அளிக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும் எதிர்பாராத திடீர் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்களில் சோர்வுடன் செயல்படுவீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு என் ஒன்பது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் மகர ராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பெண்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவீர்கள் புதுவிதமான ஆசைகள் மனதில் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுக்களில் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கப் பிரிவீர்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திசை வடமேற்கு எண் ஏழு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அவீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் கும்பராசி என்பர்கள் மனதில் புதிய சிந்தனைகளின் மூலம் கவலைகள் ஏற்படும் வாகன பயணங்களின் போது நிதானத்துடன் செயல்படுங்கள் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகப் பணிகளில் மற்றவர்களை நம்பியிருக்காமல் பணிகளை நீங்களே செய்து முடிப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது சாலச்சிறந்தது மீனராசி என்பர்களே நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குடும்ப பெரியோர்களிடம் உங்களின் மீதான நன்மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக அமையும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் ஐந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் வாழ்க வளமுடன்